பாத்திரத்தை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்துதான் அனுஷானுக்கு ஸ்கூல் ஓபன் ஆச்சு. இன்ன தான் செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ எடுக்கிறது. திங்கள்கிட்ட ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு, இன்னும் போயாச்சு. இங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, 6:30 பஸ் வரும், 7:20 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து உச்சைக்கு 1:40 கிளாஸ் முடியும். ஏன்னா கிளைமேட் இங்கே சூடா இருக்குதுனால உச்சை வரைதான் இங்குள்ள கிளாஸ் இருக்கும். அப்போ 1:50 இல்லாம வீட்டுக்கு வருவேன். சாப்பாடு வீட்டில் வந்து தான் சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போகணும். காலத்தே 6:30 போகிறது உண்டு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட மாட்டேங்க அவ்வளோவா, 1 வாய் 2 வாய் அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு அங்கே 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்டர்வெல் உண்டு, அதுக்கு கொண்டு போகணும். அப்போ அப்படியே ஸ்கூலு போயாச்சு. இன்னிலேருந்து நான் ஒற்றைக்கு இத்தனை நாளாக அவங்க கூட இருந்துட்டு டக்குன்னு ஸ்கூலு போயாச்சா, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஒற்றைக்கானது போல. சரி, சம்மன் சமாளிச்சு தானே ஆகணும். அப்போ நான் என்ன காட்ட வந்தது என்ன பார்த்தீங்கன்னா, குறைச்ச வெஜிடபிள்ஸு. அனு டியூஷன் போகிறாள், அவள் கேட்ட வெளியில் டியூஷன் போவாள். அப்போ அவள்கிட்ட தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வச்சிருந்தேன். அப்போ அவள் வாங்கிட்டு வருவேன். அப்போ அவள் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் நான் எடுத்து வைக்காத கவரில் அப்படியே வச்சுருந்தேன். அப்போ அதை என்ன நமக்கு ஸ்டோர் பண்ணணும். அப்போ உங்களோட நான் எப்படி வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணதை என்ன ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அப்போ வாங்க. இப்போ நான் வந்து வெஜிடபிள் எப்படி ஸ்டோர் பண்ணுதேன்னு காட்டுதேன். நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். இது வந்து கத்திரிக்காய் வந்து நெட்டை கட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணணும், இல்லைன்னா பட்டுன்னு அழுகி போவோம். ஆல்ரெடி இதோ எனக்கு அழுகி இருக்குங்க. நான் நெட்டு கட் பண்ணலை, டைம் ஆன விட்டல பட்டுன்னு வாரி இதில் வச்சேன். நமக்கு ஸ்டோர் பண்ணும்போது டிஷ்யூ பேப்பர் ரொம்ப கொஞ்சம் தேவைப்படும். அப்போ நிறைய நாள் அது நல்லா இருக்கும். இனி இதை நெட்டை கட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணணும். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கேரட்டு, உங்களுக்கு தெரியுதா, இந்த கேரட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் கேரட்டு போட்டு வச்சு 1 மாதம் 1 வாரம் கூட ஆச்சு. எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. கேரட்டு அதுபோல் பீட்ரூட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம இதுபோல் தண்ணிக்குள்ளே போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதத்துக்கு மேலே இருக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இனி இந்த தண்ணி நல்லா அழுக்காச்சு இல்லையா, இதை மாற்றி கொண்டு நல்ல தண்ணி பிடிச்சி வச்சு இந்த கேரட் எல்லாம் இதில் போட்டு வச்சலாம். நெட்டு ஒன்றும் கட் பண்ணாது, இப்படியே தான் போட்டு வச்சோம். இது சத்தியமாக இது 1 மாதம் 1 வாரம் ஆச்சு நான் இது ஸ்டோர் பண்ணி வச்சு. இது நிறைய வச்சுருந்து தீந்து போச்சு. இனி இப்போ இதை இந்த தண்ணியை மாற்றி கொண்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷு தண்ணியில் இது ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து இதில் இருக்குது நம்ம வெண்டைக்காய் பாருங்கள். இது வாங்கி 1 வாரம் 2 நாள் ஆச்சு. போன நேரத்துக்கு முந்தின நேரம் வாங்கினது, 1 வாரம் 2 நாள் ஆச்சு. ஆனால் ஒன்றும் ஆவலை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. எப்படி பண்ணணும்னு பார்த்தா, நம்ம இது மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போடணும். அடுத்து நம்ம வெண்டைக்காய் எடுத்து வச்சோமா, நான் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன், அந்த சவுண்டு கேட்குது. மேலே அதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வைக்கணும். அப்படி டிஷ்யூ பேப்பர் மேலே வச்ச பிறகு நம்ம மூடி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஆனால் இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 நாள் இல்லைன்னா 4 நாள் வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணி இந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா ஈரமாக இருக்கும். ஈரமாக இருக்கும்போது இதை எடுத்து இந்த அடப்பு இருக்குல்ல அதுலேயும் தண்ணியாக இருக்கும், அதை இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி, தொடச்ச பிறகு புதிய ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்ம இதுக்கு மேலே மீண்டும் மூடி அடப்பு போட்டு மூடி வைக்கலாம். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா ஒரு 3-4 நாளத்துக்கு வரைக்கும் நமக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும் மாட்டினா போதும். வெஜிடபிள் நல்லா சூப்பராக இருக்கும், ஒன்றும் ஆகாது, நிறைய நாள் இருக்கும். 2 வாரம் வரை ஒன்றும் பண்ணாது. இப்போ எனக்கு இதில் டிஷ்யூ பேப்பர் வைக்கணும், ஒன்றும் பண்ணாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படி ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நீங்கள் நினைப்பீங்க எல்லாத்துக்கும் டப்பாக்கி எங்கே போகிறதுன்னு. எனக்கிட்ட அவ்வளோ டப்பாவெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் வெள்ளரிக்கனை எவ்வளோ எப்படி ஸ்டோர் பண்ணுவேன். வெள்ளரிக்கை வந்து வெள்ளரிக்கன்னு இல்லை, வேறு மீதி உள்ள வெஜிடபிள்ஸு. வெண்டைக்காயெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுமோ கவனமாக பண்ணணும். வெள்ளரிக்கை வந்து நம்ம இதுபோல் சும்மா போலித்தீனில் போட்டு சுடி கட்டலாம். டைட்டாக கட்டுறது, கொஞ்சம் கேப் விட்டுருக்கணும், இதில் கொஞ்சம் கேப் இருக்கணும். கட்டி ஃப்ரிட்ஜில் இப்படி வைக்கலாம். இது லூஸாக வைக்கணும், இது இறுத்தி டைட்டாக இல்லை, லூஸாக வைக்கணும். இதுவும் 2-3 நாள் கழித்து பார்க்கும்போது இதுக்கு உள்ள ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இப்போ நான் ஒரு
மூணு நாள் ஆயிருக்கும் எடுத்து இப்போ இதை ஃபுல்லாக தண்ணியாக இருக்கா. அப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாலித்தீனை ஓப்பன் பண்ணணும், நம்மளை வெள்ளரிக்காயை வெளியே எடுக்கணும். ஒன்றும் இல்லை, ஈஸியாக இந்த பாலித்தீனை ஆப்போசிட்டாக போட்டு கொடுக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் எல்லாம் தண்ணியாக இருக்கா, இனி அதில் வைக்கிறது. ஆப்போசிட்டாக போடணும், இங்கே ட்ரையாக இருக்குது. இந்த வெள்ளரிக்காயும் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் ஒன்று ரஃபாக தொடச்சுண்டு இதில் இப்படி போடணும். சேம் ப்ரொசீஜர் தான், இப்படி கெட்டனா இப்படி கேப்பு விட்டு, டைட்டாக எல்லாம் இல்லை, ஏர் கேப்பு வேணாம், கேப்பு விட்டு கெட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் லூஸாக இதே மாதிரி வைக்கலாம். வச்சுட்டு ஒரு மூணு நாள் கழித்து மறுபடியும் எடுத்து, நிறைய நாள் வச்சுருக்கணும்னா மூணு நாள் கழித்து மறுபடியும் எடுத்து இதே மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த பொலித்தீனை ஆப்போசிட்டாக மாடிச்சு ஈர்ப்பு இல்லாத பகுதியில் நமக்கு ஸ்டோர் பண்ணலாம். அப்படி தான் நான் இந்த வெள்ளரிக்காய், அப்புறம் எப்படி மிளகு நான் எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்கள் மிளகு கூட நான் அப்படி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மிளகெல்லாம் டப்பாயில் நெட்டெல்லாம் அடைத்து வச்சா ஒரு மாதம் வரைக்கும் அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு மூணு வாரம்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ என்கிட்ட டப்பா அவ்வளோவா இல்லை, அதுனால பொலித்தீனில் வச்சுருக்கேன். இது கூட இப்போ நல்ல தண்ணியாக இருக்குது. இதை நமக்கு கீழே கொட்டிண்டு இந்த பொலித்தீனை வந்து ஆப்போசிட் ஆக்கி அதில் போட்டு வச்சிடலாம். அப்போ ஈர்ப்பாக இருக்காது. இப்போ நம்ம ஊர்லன்னா நம்மள்கிட்ட தேவையான டப்பா எல்லாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளை வெஜிடபிள் எல்லாம் வைக்க முடியும். இப்போ அதே மாதிரி எனக்கு முடியாது, ஏன்னா நம்ம எவ்வளோ திங்ஸ் வாங்குதோமோ அவ்வளோ அது கூடிகிட்டே தான் போகும். அப்போ நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு இந்த கேரட்டுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் பச்சை மிளகு நெட்டு அடைத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் பார்ப்பீங்க, இதில் இருந்து பழுத்தானே இல்லை, இது வாங்கும்போல இப்படி தான் இருந்து, கொஞ்சம் பழுத்த மிளகா சேர்ந்துலாம் மிக்ஸ் ஆகி தான் இருந்து. இதுலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கப்புறத்தை வச்சு மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் வைக்கணும். அப்போ தான் நிறைய நாள் இருக்கும். ஏதோ ஒரு வெஜிடபிள் நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணதீங்களும் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர், மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ஒரு மூணு நாலு நாளுக்கு வரைக்கும் மேலே இருக்கிறத வந்து மாற்றி கொடுத்துட்டே இருந்தால் நிறைய நாள் இருக்கும். அப்போ இப்படி தான் என்னோடய வெஜிடபிள் ஸ்டோரிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதே மாதிரி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த கேரட்டில் உள்ள தண்ணியெல்லாம் மாற்றி ஃப்ரெஷ் தண்ணி எடுத்துன்னு வந்தேன். நமக்கு பழைய கேரட்டை வெளியே எடுப்போம், புதுசாக கீழே போட்டு கொடுக்கலாம். ஏன்னா பழைய அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும் இல்லையா. அதனால் புதுசு பழையது மேலே இருக்கட்டும். இதில் டிஷ்யூ பேப்பர்லாம் வைக்க தேவையில்லை, அதோட இல்லை ஒரு கேரட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இன்னும் லஞ்ச் பண்ணக்கு அப்போ நம்மளை கேரட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு சூப்பராக. இனி கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி நெட்டு கட் பண்ணி இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் ஆல்ரெடி கிழிஞ்சு போச்சு, இன்னைக்கு இதெல்லாம் மாற்றி கொண்டு நமக்கு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ கத்திரிக்காயை நல்லா ஸ்டோர் பண்ணியாச்சு, கீழே டிஷ்யூ பேப்பர் புதுசு தானே போட்டேன். இந்த வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணதுக்கு டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் ஆகும், இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் நல்லனால சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ மேலும் டிஷ்யூ பேப்பர் வச்சு முடியாச்சா, இனி நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வெஜிடபிள் ஸ்டோரிங் மெத்தேடு, நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் நெட் ஒன்றும் கட் பண்ணாத தான் நான் வச்சுருக்கேன், நெட் ஒன்றும் கட் பண்ண தேவையில்லை, இப்படியே தான் ஸ்டோர் பண்ணணும். இன்னும் அனுஷாந்துக்கு ஸ்கூலுக்கு என்ன பண்ணி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான், இதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. காலையில் அவையே சாப்பிடல அவ்வளோவா, ஒன்று ரெண்டு ஸ்பூன் அவ்வளோ தான் சாப்பிட்ருந்தேன். அடுத்து என்ன பண்ணி கொடுத்தேன்னா நம்மளை கூவரவு இருக்குல்ல, கூவரவுனா எங்களை ஊரில் கூவரவு கூவரவுன்னு தான் சொல்லுவோம், ராகி மாவு. ராகி மாவில் பண்ணினேன் குறுக்கு தான் இது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒல்லி ராகி மாவு ப்ளஸ் சர்க்கரை ரெண்டும் தான். இன்னும் தேவையான தண்ணி விட்டு நல்லா குறுக்கி, ஏன்னு பார்த்தீங்கன்னா காலத்தை ஹெல்த்தியான ஃபுட்டு ஒன்றுமே சாப்பிடாமல் போகணுமா, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இது நல்ல நியூட்ரியன்ஸ் உள்ளது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, எல்லாருக்குமே அவ்வளோ ஹெல்த்தியான ஒன்று அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதுலேருந்து கொஞ்சம் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், தேவையான நியூட்ரியன்ஸும் கிட்டும். அதுக்கு வேண்டி இது இன்னும் காலையில் தான் பண்ணுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட, அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இது இனி நான் தான் குடிப்பேன், இந்த பாஸ்தாயும் எனக்கு தான். இனி அவங்க வர உச்சக்கிலேயே வருவேன், அப்போ உச்சக்கு லஞ்சு தானே சாப்பிடணும். அப்போ இதுதான் என்ன அனுஷானுக்கா பிரேக்ஃபாஸ்ட்டு.